ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 10 நிமிஷத்துலேயே வந்து ரெடி பண்ணிடலாம். இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸாக சாப்பிட்டுக்கிடலாம், அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிட்டுக்கலாம், டின்னரு கூட சாப்பிட்டுக்கலாம். ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. நம்ம வந்து இது வந்து அவல் வச்சு தான் அன்றைக்கி பண்ண போகிறோம். அவல் வச்சு தான் அன்றைக்கி வந்து புட்டு தான் பண்ண போகிறோம். ரொம்பவே ஈஸியாக பண்ணிடலாம். டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். நம்ம வந்து இன்ஸ்டண்ட்டாக ரெடி பண்ணுற மாதிரியான ஒரு ரெசிபி தான். ஃபஸ்ட்டு வந்து ஒரு கப் அளவுக்கு அவல் எடுத்துங்க. நான் அன்றைக்கி பார்த்திங்கன்னா சோப்பு அவல் தான் எடுத்துருக்கேன். இந்த அவலில் பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றிட்டு ஒரு 2 வாட்டி நல்லா வந்து கழுவி எடுத்துடுங்க. அதில் இருக்கக்கூடிய தூசி அழுக்கு எல்லாமே அதிலேயே வந்து போயிடும். இப்போ நல்லா கழுவுனதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து ஒரு அதே பாத்திரத்துலேயே வந்து வச்சுடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி எதுவுமே ரொம்ப இருக்காது, லைட்டாக இருக்கும். இப்போ இது அப்படியே இருக்கட்டும். இப்போ வந்து நம்ம வந்து புட்டுக்குழல் வச்சிடலாம். வச்சுட்டு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அடியில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தேங்காய் போட்டுடுங்க. தேங்காய் போட்டுட்டு அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக அவல். இந்த மாதிரி நம்ம வந்து லேயர் லேயராக வைக்கும்போது டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும். எல்லா இடத்துலையுமே வந்து இந்த சர்க்கரை பட்டை மாதிரி இருக்கும். இப்போ இதுக்கு இடையில வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை வச்சுருங்க. நீங்கள் அப்படி இல்லைனா சீனினா சீனி வச்சுக்கலாம். நார்மல் சர்க்கரையை கூட பொடிச்சு கூட இதில் வந்து வச்சுக்கிடலாம். இப்போ தேங்காய் இதே மாதிரி எல்லா லேயர்லேயுமே வச்சுருங்க. இப்போ எல்லாமே வச்சு முடித்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து புட்டு கீழே இருக்கக்கூடிய அந்த பானை அதை வந்து அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா வந்து கொதிக்க வச்சு வச்சுருங்க. கொதிக்க வச்சுட்டு வைக்கும்போது தான் நம்ம வந்து ஸ்பீடாக வந்து வெந்துடும். அதுக்காக தான் இப்போ வந்து வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ளேமை ஹையாக வச்சுருங்க. நல்லா மேலே வந்து ஆவியெல்லாம் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஆஃப் பண்ணி எடுத்துடலாம். இது வந்து இந்த புட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக அந்த புட்டு மாதிரி வராது, ஆனால் உதிரி உதிரியாக தான் வரும். நம்ம வந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணிங்கன்னா லைட்டாக வந்து அதை வந்து உடச்சி விட்டுட்டு இது கூட பார்த்திங்கன்னா பழம் வச்சு சாப்பிட்டா பார்த்தோம் சூப்பராக இருக்கும். இப்படியே கூட சாப்பிடலாம். ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. அது மட்டும் இல்லாமல் உடனே பண்ணுற மாதிரியான ஒரு ரெசிபியும் கூட. கண்டிப்பாக நீங்களும் ஏதோ ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.